சினிமாவுக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தன் நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். எனக்கு இருக்கிற ஒரே தகுதி, 20 வருஷத்துக்கு முன்னாடி கங்கா கௌரின்னு ஒரு படம் நடித்தேன். அந்த படத்தை முத முதல்ல எங்கள் அப்பா பார்க்குறதுக்கு காசு கொடுத்து நான் ஒரு படம் நடிச்சிருக்கேன், போய் பார்த்துட்டு வாங்கப்பா, திண்டுக்கல் கணேஷ் தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்குன்ட்டு காசு கொடுத்தேன். எங்கள் அப்பா படம் முடிச்சுட்டு வந்து, எங்கடா படத்தில் உன்னை காணவே காணான்னாரு. இப்போ படம் முழுந்து நான் தாப்பா வருவேன், முதல் சீனில் நான் தான் பாட்டு பாடிட்டு வரேன், யாரோ ஒரு கிழவன்லடா வந்தான்னாரு. முதல் படத்திலே கிழவனாக நடித்து இப்படி கேவலப்படுத்திட்டேடான்ட்டு பெத்த தகப்பேன் முதல் படத்தை பற்றி அப்படி விட்டார். அதுக்கப்புறம் நான் படமே நடிக்காமல் இப்போ தான் வந்து நம்ம அனுச்சரனோட டைரக்ஷனில் பன்னிக்குட்டின்னு ஒரு படம் நடித்தேன். அதுக்கு அடுத்து ஆலம்படான்னு ஒரு படம் நடித்து அது இப்போ வெளியே வரப்போகுது. இந்த மூணு தகுதியை தவிர வேறு எந்த தகுதியும் இந்த மேடையில் பேசுகிறதுக்கு எனக்கு இல்லை. ஆனால் இதை விட ஒரு பெரிய தகுதி என்னன்னா, மக்கள் நாயகன் ராமராஜனுடைய மிகப்பெரிய ரசிகன் நான். ஒன்று அவருடைய நடிப்பு எதில் அப்படின்னா, ஒரு சிறப்பு ஒரே ஒரு வரியில் சொல்லணும்னா, மக்கள் திலகம் எம்ஜிஆர் தான் ஒரு படத்தில் எந்த பாட்டுக்கு வேணாலும் அப்படி கையை தூக்கி ஒரு ஆக்ஷன் பண்ணார்னா கூட்டமே அப்படியே கை தட்டி ரசிக்கும். புதிய சூரியனின் பார்வையிலே அப்படிம்பாரு, ஓன்னு கத்துவாங்க. அதுக்கு அடுத்து உழைக்கும் கைகளே அப்படிம்பாரு, அதுக்கு கை தட்டுவாங்க. சோகப்பாட்டு கூட அப்படி கை தூக்கி அன்பேவா அப்படிம்பாரு, உடனே சோகப்பாட்டுங்க கை தட்டுவாங்க. எம்ஜிஆர் ஒரு கலர் ட்ரெஸ் போட்டு அந்த கை தூக்கி மக்களிடம் வரவேற்பை பெற்றதற்கு அடுத்து, அது மாதிரி ஒரு கலர் ட்ரெஸ் போட்டு கைகளை தூக்கி மக்களிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற எம்ஜிஆருக்கு அடுத்து மக்களால் நேசிக்கப்பட்ட ஒரு கலைஞன் என்னுடைய இனிய சகோதரர் ராமராஜன். அவர்கிட்ட இருக்க ஒரு நல்ல குணம், நாங்கள்லாம் கற்றுக்கிட்டது, ஒரு படத்தில் சும்மா ஒரு 10 நிமிஷம் நடிச்சிருப்பேன், ஒரு டிஎஸ்பியாக நடிச்சிருப்பேன், அதுக்கப்புறம் தரையிலே நடக்க மாட்டேன். 10 மினிட்ஸ் அந்த படத்தில் டிஎஸ்பியாக நான் தான் நடிச்சிருக்கேன். அவன் கூட பிறந்த சகோதரனே அந்த படத்தை பார்க்க யோசிச்சிருப்பேன். ஆனால் அப்படி ஒரு படத்தில் 10 நிமிஷம் நடித்தவனே வானத்தில் பறக்கிற நேரத்தில் மக்களால் நேசிக்கப்பட்ட ஒரு கலைஞன், இவ்வளவு எளிமையாக ஒரு மனிதனை இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை. அவருடைய வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமே அதுதான். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் மதியழகன், அவர் பேரை பார்த்தோன்னா நம்ம ஏதோ மதுரைக்காரர் கருப்பாக ஒரு மாதிரி இருப்பாருன்னு பார்த்தா, ஹிந்தி பட ப்ரொடியூசர் மாதிரி அப்படி கண்ணாடியையும் அவர் கலரையும் பார்த்துட்டு, உண்மையிலே ஒரு ஹிந்திக்காரன் தான் நினச்சேன். ஆனால் பேரை பார்த்துட்டு மதியழகன்னு இவ்வளோ அழகான தமிழ் பேர் வச்சு அவருடைய படத்தை திரும்ப ராமராஜன் சாருக்கு இத்தனை ஆண்டுகள் கழித்து மீண்டும் மக்களிடம் கொண்டு சென்றதற்காக அவருக்கு எல்லாரும் ஒரு பலத்த கரவொலி நம்ம மதியழகன் சாரு கொடுக்கணும். அவருக்கு நேர் ஆப்போசிட்டு டைரக்டரு, அவர் செக்க செவேர்னு ஹிந்திக்கார மாதிரி இருக்காரு, டைரக்டர் பாருங்கள் நெல்சன் மண்டேலா மாதிரி, ஆனால் கலர் அப்படி இருக்க ஒழிய, ஆனால் அவருடைய திறமை அற்புதமானது. அவர் நடையும் அவர் அந்த ஒரு 2 நிமிஷம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தேன், அவ்வளோ பரபரப்பாக இருந்தார். இந்த மேடைக்கு நான் வந்ததுக்கு காரணம் என்னுடைய மகன் லியோ சிவகுமார் இதில் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. மாமனிதனுங்கிற படத்தில் சீனு ராமசாமியோட டைரக்ஷனில் ஒரு சின்ன ரோல் நடித்தான். அதுக்கப்புறம் அழகிய கண்ணைங்கிற படத்தில் ஹீரோவாக நடித்து அந்த படம் தியேட்டரில் வெளியாயிருச்சு. இப்பொழுது அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ரீஎன்ட்ரி எது அப்படின்னு சொன்னால், எம்எஸ் பாஸ்கர் சாருக்கு மகனாகவும் ராமராஜன் சாருக்கு மருமகனாகவும் லக்ஷா சரனுக்கு ஒரு ஹீரோவாகவும் இன்றைக்கி நடிச்சிருக்கான். அதனால் எனக்கு என்னுடைய மகன், உன் மகனை பற்றி நீயே எப்படியா பெருமையாக பேசலான்ட்டு, நம்ம சில சமயம் கண்ணாடியை பார்த்து நம்ம தலையை ஒதுக்கிக்கிடுவான், சட்டப்பட்டன் அப்படி போடுவான். ஆனால் நம்மளை அழகுபடுத்திக்கிறதுக்கு நம்ம இவ்வளவு செஞ்சாலும் என்னுடைய படைப்பு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம மேடையில் சொல்கிறது மாதிரி, நான் உருவாக்கிய என்னுடைய மகன் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு, அவருக்கு நீங்கள் எல்லோரும் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த மேடையில் வந்து பெரிய பெரிய டைரக்டருங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஆர்வி உதயகுமார் சார் அவருடைய அந்த டைட்டில் சாங், இளையராஜாவோட முதல் பாட்டை டைட்டிலாக போடணும் அப்படிங்கிறது அவரது கண்டுபிடிச்ச ஃபார்முலா தான். கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டரே, சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே, சாட்சிகளை செட்டப் செய்ய வேலை இங்கேயில். அந்த படத்தில்
வாழ்ந்திருப்பார். ஒரு மாபெரும் கலைஞன், புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை இன்னொரு பரிணாமத்துக்கு கொண்டு சென்ற ஒரு டைரக்டர் நம்ம ஆர் வி உதயகுமார் சார், பேரரசர். அதேமாதிரி பேசிட்டு போயிருக்காரு நம்ம கே எஸ் ரவிக்குமார். நான் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க, ஒருத்தரையா நான் சொல்லணும், ரொம்ப ஆசையாக இருக்குது. இருந்தாலும் ஒரு படத்தில் ஒவ்வொருத்தரும் பேர் போடும்போது கைத்தட்டுவாங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர்னு போட்டோன்னா கைத்தட்டுவாங்க, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் போட்டோன்னா கைத்தட்டுவாங்க. அது மாதிரி கதாநாயகனுடைய பெயர்களை போடும்போது கைதட்டிக்கிட்டு இருந்தது ஒரு சமுதாயம். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் தான் கதை வசனம் அப்படின்னு போட்டோன்னா ஒருத்தருக்கு கைதட்டினாங்க. அதுதான் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் வசனம் மு கருணாநிதின்னு போட்டோன்னா வசனத்துக்கு கைதட்டு வாங்கியவர் ஒருத்தர். அதே மாதிரி இசைஞானி இளையராஜா என்று இசையமைப்பாளர்களுக்கு கைதட்டு வாங்கிய ஒரே இசையமைப்பாளர் நம்மளுடைய இசைஞானி இளையராஜா தான். அவருடைய பாட்டோடு நம்ம வாழ்ந்திருக்கோம். அது நம்ம மக்கள் நாயகன் ராமராஜன் சாருக்கு அவர் போட்ட பாட்டுகள்லாம் அதே அப்பா. சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா, அது என் நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீடாகுமா. இந்த பாட்டு எங்கள் ஊரில் ஒட்டஞ்சத்திரத்தில் ஒரு கிழவிக்கு பேர் இன்றைக்கி ராமராஜன் கிழவி. அதுக்கு பேர் ராமராஜன் படத்தில் வில்லனான யாராவது நடித்தான்னா அந்த கிழவி குறவுளை நடித்து கொன்னே போடும். அந்த படத்தில் வந்து வில்லனா ஒரு படத்தில் பொன்னம்பழம் நடிச்சிருப்பாரு. அந்த பொன்னம்பழம் ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு வந்திருக்காரு, அந்த கிழவி இவனை நான் தீர்த்து கட்டாமல் விடமாட்டேன் அப்படின்னுச்சு. ஏன்னா ராமராஜனை என்ன அடி அடித்தான் தெரியுப்பா அப்படின்னு. நல்ல வேலை அந்த கிழவியை விட்டுருந்தாங்கன்னா அடித்தே கொண்டிருக்கும் பொன்னம்பழத்தை. பாவம் தங்கமான மனுஷன். இது பொன்னம்பலத்து மேலே இருக்க வெறி இல்லை, ராமராஜன் மேலே வைத்திருந்த உண்மையான பற்று பாசம். அந்த கிழவிக்கு பேர் என்ன இருக்குது அந்த கிழவி? 92 வயசு, ராமராஜன் கிழவினே பேர். அப்படி சாதாரண மக்களிடம் தன்னுடைய இயல்பான நடிப்பால் எளிமையால் மக்களிடம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலைஞன் என்னுடைய அருமை சகோதரர் ராமராஜன். அதில் பேங்க் லோனை பற்றி இந்த படத்தில் ஒரு காட்சி. ஏன்னா பேங்க் லோனு வந்து இப்போ நம்ம பாப்பா டைரக்டர் கதையே சொல்லிடாதீங்கன்றாரு. அந்த அளவுக்கா ஒரு இது இல்லாமல் 33 வருஷம் வாத்தியாராக இருந்திருப்பேன் நான். கொஸ்டினே நாங்கள் அவுட் பண்ண மாட்டோம், இப்போ போய் நாங்கள் கதையை சொல்லுவோமா? டைரக்டர் பாரு பயந்துட்டார், ஏதோ கதையை பூரா சொல்லி முடிச்சிட்டாருன்னா என்னடா பண்ணுறதுன்னு. பேங்க் லோனுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. அந்த வீட்டில் பெரும்பாலும் பகலில் பூரா பாருங்கள் ஆம்பளையை வந்து சவுண்டு கொடுப்பேன், பொம்பளையை வந்து அமைதியாக இருப்பாங்க. ஏய் போடி அப்படிமா, சரிங்க ஆமாங்க, வெட்டீர் வெட்டி வெட்டு வெட்டு அப்படிப்பாங்க. பகல் முழுதும் அடங்கியிருப்பாங்க. எப்போ தெரியுமா பொம்பளைகளுடைய டேன் வரும்? இந்த நைட்டு சாப்பிட்றதுக்கு உட்காருவான் பார்த்தீங்களா, அப்போ தான் சோத்தை போட்டு அந்த அம்மா போயிருச்சுன்னா பேசாமல் சாப்பிட்டு வந்துருச்சுருவான். சாப்பாட்டை போட்டு முன்னால் உட்காந்துச்சுன்னா தொலைஞ்சாங்க, அன்னைக்கு ஏதோ மேட்ரு நடக்க போகணும். உடனே அந்த அவரும் சொல்லுவான், எந்திரிச்சு போடி நான் சாப்பிட்டுக்கிறேன். இல்லை இல்லை, குழம்பு குழம்பு காட்டிங்கன்னா ஊற்றணும்ல, ரசம் காட்டிங்கன்னா ஊற்றணும், உப்பு அது நான் எடுத்துக்கிறேன்டி. அவன் உட்கார்றத பார்த்தோன்னா ஏதோ பிரச்சனை நடக்க போதுன்னு சோத்தை போட்டு குழம்பை ஊற்றி ஒரு வாயை எடுத்து வைக்கிறான். வாய்க்கும் கைக்கு இடையில விட்றா டைலாக்க, உன்னைய கட்டி நான் எண்ணத்தை கண்டேன் தூ அப்படிங்கிறது. ஓ ஏண்டி சாப்பிட்டுக்கிறேன்டி, ஆ நீயும் பக்கத்து வீட்டுக்காரன்னு ஒரே இடத்துல வேலை பார்க்குறீங்க. அவன் பாரு ஒரு புது வண்டியை வாங்கி அவன் பொண்டாட்டியை உட்கார வச்சுக்கிட்டு மல்லியை போச்சுட்டு துட்டு துட்டு துத்துட்டு நம்ம வீட்டு பக்கமே ரவுண்ட் அடிக்கிறான். எனக்கு வகரெலாம் எரியுது, நீ என்றைக்கு அப்படி ஒரு பைக் வாங்குவ? நீலாம் ஒரு ஆம்பளை, உனக்கு ஒரு மீசை. ஒன்று மீசில் கை வச்சோன்னா ஆம்பளை எப்பயுமே டென்ஷன் ஆயிடுவேன். 30 மணி நேரத்தில் உனக்கு பைக்கு நான் கொண்டு வரேன்னா பாருன்னு பேங்க்கில் லோனை போட்டு 15 வட்டிக்கு கடனை வாங்கி பைக்கை மாலையை கொண்டு வந்து நிப்பாட்டினான். கொண்டு வந்துட்டு பைக்கு கொண்டு வந்தது பெருசு இல்லை, அந்த பக்கத்து வீட்டுக்காரி பார்க்குற மாதிரி 5 ரவுண்ட் அடிக்கிறேன். பட்டு போட கட்டிட்டு மல்லியை போச்சுட்டு பின்னால் உட்காந்து பக்கத்து வீட்டுக்காரி பார்க்குற மாதிரி ரவுண்ட் அடிக்கிறான். பின்னால் உட்காந்துருக்கத வச்சே கண்டுபிடிச்சிடலாம் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுதுன்னு. இறுக்க கட்டி பிடிச்சி தோளில் அப்படி படுத்துட்டு கிடக்குதுன்னா கல்யாணம் ஆகி இப்போ தான் 3 மாதம் ஆகுதுன்னு அர்த்தம். லேசாக அப்படி சட்டையை மட்டும் பிடிச்சிருக்குன்னா கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம். இந்த பேண்ட்டில் இருக்க லூப்பில் இப்போ விரலில் மாட்டிகிட்டு உட்காந்துருக்குன்னா 5-6 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பின்னாடி கம்பியை பிடிச்சிட்டு உட்காந்துருக்குன்னா 10 வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம். கம்பியே பிடிக்காமல் உட்காந்துருக்குன்னா 20 வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம். ஏன்னா விழுந்தா நம்ம 2 பேரும் சேர்ந்து சாகலாம், நீ மட்டும் விழுகலன்னு அர்த்தமான்ட்டு.
அது மாதிரி பின்னால் உட்காந்து இடுப்பை பிடிச்சி ஓட்டுமாமா ஓட்டுமாமான்ட்டு ஓட்டிக்கிட்டே போகிறான். ஒன்றாந்தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் 80ல் போகிற வண்டி 20ஆம் தேதிக்கு பிறகு 40க்கு மேலே போகலை. ஓட்டுமாமா ஓட்டுறண்டி, ஆனால் அவனுக்கு ஆக்சிலேட்டரில் என்ன கேட்குதுன்னா 15 வட்டி 15 வட்டி 15 வட்டி. கிளச்சை மாத்துறான். 1ஆம் தேதி கட்டாட்டி பிடிங்கிட்டு போயிடுவாங்க, கட்டாட்டி பிடிங்கிட்டு போயிடுவாங்க. 10,500 10,500 இஎம்ஐ கட்டணும். ஒரு லோனுனால ஒரு பைக்கில் லோடு வாங்கினவன் என்ன பாடுபடுவான்.